Somebody there going? நீ போற சத்தத்துல வரவங்கள வராம போயிடுவாங்க. ஏற்கனவே லேட். அப்ப மத்தியான சாப்பாடு இங்கே சாப்பிட்டு போயிடலாம். ஆர்டர் பண்ணிருப்பா. இவன் சோத்த தின்னு தின்னு நாக்கு செத்து போச்சுப்பா. செத்து போச்சுன்னா அடக்கம் பண்ணிட்டு சும்மாறா பேசாத. சாரி சாரி இல்ல, ஜீன்ஸ். ஓ ஸ்ட்ரெச் ஒயிட் ஜீன்ஸ். அப்படி போட்டு தாக்குங்கம்மா. எப்பா நீ உன் வேலையை கவனி, நாங்க எங்க வேலையை கவனிக்கிறேன். நீங்க ரொம்ப நல்லா பாட்டு பாடுங்க. இந்தாங்க இந்த 1000 ரூபாய் வச்சுக்கோங்க. எனக்கு 1000 ரூபாயா? ஏம்மா எங்களை என்ன பிச்சைக்கார கூட்டம் நினைச்சிட்டியா? இவர் யார் தெரியுமா? இவர் யார் தெரியுமா? அண்ணன் யார் தெரியுமா? அண்ணன் யார் தெரியுமா? யார் தெரியுமா? அண்ணன் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? என்னப்பா அவங்கள போய் கேட்டுட்டு இருக்க? இல்ல சொல்லுங்க டா. இருப்பா வாசல் பண்றதுக்கு டைம் கொடுக்க வேண்டாமா? கிடைச்சு போச்சுங்க. வார வார ஸ்கூலுக்கு போய் குழந்தைங்களை கூட்டிட்டு போய் தெருவில் பிச்சை எடுப்பாருங்க. இல்லைங்க, மொத்த குழந்தைங்களை கூட்டிட்டு போய் பாட்டு பாடி கடைசியில பஞ்சு முட்டாய் வாங்கி கையில குடுப்பாருங்களா? ஓஹோ, கிடைச்சா கோழி கூட குடிப்பாருங்களா? கோடீஸ்வரர். இவர் யாரு என்னங்கறத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. வழக்கமா யார் ரோட்ல பாடிட்டு போனாலும் அவங்களுக்கு நான் பிச்சை போடுவேன். அது மாதிரிதான் இது. அன்னைக்கு ஹோட்டல்ல பாட்ட ரசிக்க தெரியுமான்னு கேட்டிய. ரசிக்க தெரிஞ்சா மட்டும் போதாது, பாடுறவனை மதிக்கவும் தெரியணும். இந்த அம்மா வேணாம், நீயே வச்சுக்க. அடுத்த தெருவில் ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணு வரமாட்டாளா? நீ பாட மாட்டியா? அவ ஒரு 50 வயசா தூக்கி எறிய மாட்டாளா? வேணாம் வச்சுக்க. காலையில இருந்து டிபன் கூட பண்ணல, கிடைச்ச காசு விட்டு வர்றானே. சார் குட் மார்னிங் சார். ஏதோ அவசரமா? வாங்க மனோ உட்காருங்க. நேத்து நைட்டு ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணி லாக்கப்பில் வச்சிருக்கிறோம். அவன் உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றான். உங்க ஃப்ரெண்டு தான் போய் பாருங்க. திஸ் கொண்ட ஜவு எங்கேயோ கேட்ட கொண்ட ஜவு. ஆமாடா, இந்த குரட்ட சத்தத்தை கேட்டா வேலனுடைய குரல் மாதிரியே தெரியுது. என்னடா மனோ உள்ள இருக்கீங்க? ஐயோ என்னடா மூளை கலங்குற மாதிரியே பேசுறான். சார் டார்ச்சர் பண்ணிட்டீங்களா? டார்ச்சர் பண்ணது நாங்க இல்ல, அவன் தான். டேய் என்னடா ஆச்சு? உள்ள இருக்கிறது நாங்க இல்ல, நீதான். எந்திரிச்சு வா. ஆமா தூக்க கலக்கத்துல தெரியல. டேய் மனோ வேலா, நான் ஒரு தப்பு பண்ணலடா. வாட் சார்? இவன் என் ஃப்ரெண்டு சார், நிரபராதி. நிரபராதியா? இவன் பேரு வேலன்னு சொன்னானே. என் ஃப்ரெண்டு நிரபராதி வேலன் சார். நோ சிங்கார வேலன் சார். கிராமத்துல இருந்து போன மாசம் தான் வந்திருக்கான் சார். சூதுவாது எதுவுமே தெரியாது. அந்த பால் வடியற மூஞ்சிய கொஞ்சம் பாருங்க. டிகாஷன் இருந்தா காஃபி போட்டே சாப்பிடலாம் சார். ஓகே ஐயோ, சாப்பிடலாங்கிறீங்களா? நோ மனோ, உங்க ஃப்ரெண்டுங்க தான் இப்போதைக்கு விடுறேன். வந்து கையெழுத்து போட்டு இவனை கூட்டிட்டு போங்க. கூடி வர நேரத்துல கொலைக்காத. சாரி லூஸ் மோஷன்.
ஐயா இதெல்லாம் இருக்குங்க நல்லா பூட்டு திறக்கிறீங்களா நாங்க மன்னிப்பு கேட்கிறாரா நினைச்சேன் இத பாருங்க மனோ இவன் பல போலீஸ் ஆபீசர்களை அடிச்சு ஒரு கிரிமினலை காப்பாத்தி இருக்கிறான் ரொம்ப பெருமைப்பட்டுக்காத இனிமே இது மாதிரி ஏதாவது தவறு நடந்தது அதுக்கு பொறுப்பு நீங்க தான் நல்ல ஸ்மெல்லு மனோ சார் இனிமே வந்தா நீங்க மட்டும் வாங்க இந்த மாதிரி ஆளுகளை கூட்டிட்டு சார் இவனை பார்த்தாலே பயமா இருக்கு கூப்பிட்டீங்களா சார் ஒண்ணு இல்லையா பின்ன பெல் அடிச்சது இப்ப வந்ததே ஒரு ஜந்து அதை செஞ்ச வேலை ஒரு வண்டிதாண்டா இருக்கு டபுள்ஸ் போயிடலாமா வேணாம் அங்க பாருங்கடா டம்பிள்ஸ் அங்க போய் ஏன்டா யார நீங்களா அந்த பக்கம் போங்க நான் குண்டு தூக்க போறேன் கட்டிக்கார் சேவி ஒட்டேடி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கு தெரிஞ்சது நீ இப்படி பேச மாட்டடா நல்லா செய்யுங்கடா இல்லன்னா பூஷினி அக்கா மாதிரி ஆயிடுவீங்க சாரி பூஷினிக்கா மாதிரி ஆயிடுவீங்க அந்த பொண்ணுகிட்டே நேரடியா சொல்லியா என்ன ஜாடையா என்கிட்ட சொல்ற அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆகணும் நமக்கு தான் அந்த குடுப்பணியா இல்லையா பாரு இங்க ஒருத்தன் பர்சனாலிட்டியா இருக்கான் பாரு ஏய் மிஸ்டர் யார பார்த்து ஜாடு மாடியா கிண்டல் பண்ற யார பார்த்து பூஷினிக்கான்னு சொல்ற உன்னை பார்த்துதான் அதாவது ஒரு அழகான பொண்ணுக்கு திருஷ்டி சுத்தி போடலாம் ஆனா பொண்ணே திருஷ்டி சுத்தி போடுற பொருள் மாதிரி இருந்துச்சுன்னா என்ன மூளை இல்லாதவ நினைச்சியா கண்ணுக்கு தெரியாத பொருள் இருக்கா இல்லையான்னு கேட்டா நான் எப்படி பதில் சொல்வேன் பளிச்சுன்னு கண்ணுல படுற மாதிரி ஒரு பொருளை பத்தி கேளு அழகா பதில் சொல்றேன் மிஸ்டர் நீ என்ன திரும்ப திரும்ப டீஸ் பண்ற திரும்ப திரும்ப பண்றேன்னா நேரம் இல்ல என்ன பண்றன்னு பாரு என்னங்கடா ஓஹோ ஓஹோ சரியா ஜஸ்ட் ஷட் அப் இப்ப கலண்ட பண்றது நிறுத்த போறீங்களா இல்லையா இவ்வளவு கிட்ட எல்லாம் வந்து சொன்னா நான் பயந்துருவேன் சின்ன பையன் யோ மரியாதை நடந்துட்டே இரு அம்மா வாங்க வாடா இவங்க வாட போறா நீ சுத்தற சாரி மேடம் அப்பா இன்னொரு அடி அடிங்க அங்க இருந்து பார்க்க ரொம்ப பிரமாதமா இருக்கு சார் 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 குடுங்க சார் இறியா அவங்க தும்புறாங்களே விட்டுருமா நீ டே மொட்டை பையா இனிமே எங்க இருந்து மொட்டை அடிக்கிறது அதான் அடிச்சுட்டார்ல எப்படி உன்னை காப்பாத்தணும் பாத்தியா எடியா கைய உங்க அப்பா அட்ரஸ் கூட மொத்தமா பேசிக்கிறேன் என்னடா போறாங்க என்னடா பண்றது ஓகே ஏன் இப்படி கண்ட கண்ட காலி பசங்களோட எல்லாம் வம்பு சண்டைக்கு போற நான் போறேன் அவங்க தான் கூட வம்பு சண்டைக்கு வரானுங்க எப்ப பார்த்தாலும் என் பின்னாடியே சுத்துறானுங்க இடியட்ஸ் சொல்லுங்க சொல்லா ம் அப்பினா அம்மா அது உங்களுக்கு புரியாது ஏன் அது உங்க காலத்துல வாயில எச்சி உழுதுனா கிண்டல் பண்ணுவாங்கல்ல அதான் இப்போ ஜொல்லு ஓ ஐ சீ